கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபுவின் புஸ்தகத்திலே 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமம் என்ன? அதிசயம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் காடையை காற்றினால் கொண்டு வந்தது அதிசயம், தண்ணீரை இரண்டாக பிளந்தது அதிசயம், மாறாவின் அனுபவத்தை மதுரமாய் மாற்றினது அதிசயம், இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபொழுது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது அதிசயம், கடலின் மேல் அவர் நடந்து வந்தது அதிசயம், பிறவி குருடனாயிருந்தவனுக்கு கண்களை கொடுத்து காட்சியை கொடுத்தது அதிசயம், இறையாதே அமைதலாயிருந்து சொன்ன பொழுது இயற்கை அவருக்கு கீழடங்கினது அதிசயம். இப்படி எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களுக்கு, அவரால் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு அவர் செய்தார். இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கும் அவர் அதிசயங்களை செய்ய போதுமானவர். உனக்கும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல இந்த காலவெளியில் அதிசயம் செய்ய போகிறார். உன் சரீரத்திலே ஒரு அதிசயம் நடக்கும், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், உடைய குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு நன்மை இந்த காலவெளியில் செய்ய போகிறார். விசுவாசித்திருங்கள், உங்களுக்கான அதிசயம் இன்று நடக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.